வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஷேர் ஆட்டோ. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வண்டி எடுத்திருந்தோம்ல, அந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த மைலேஜ் டெஸ்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னையும் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் டேப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் மறக்காமல் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். பிடிச்சிருந்தா சும்மா பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக மைலேஜ் டெஸ்ட்டு போயிடலாம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா, எஸ்டி ரோட்ஸரோட மைலேஜ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய யூடியூப் சேனலாக பார்த்துருப்பீங்க, 1 லிட்டர் டெஸ்ட் அப்படிலாம் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ வரக்கூடிய எல்லா வண்டியிலுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து சோலி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தனியாக செலவழிக்க வேண்டியது இருக்கணும். நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, உங்களோட வண்டியோட மைலேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய முறையில் வந்து நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ செம்மையாக வந்து வண்டிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, நமக்கு மைலேஜ் எக்ஸாக்டாக கிடைக்கும். சரி, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கு வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது பெட்ரோல் பம்ப் கண்டுபிடிக்கணும். வாங்க அதை கண்டுபிடிப்போம், ஃபுல் டேங்க் அடிப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ஒரு வழியாக பெட்ரோல் பம்பு கிட்ட வந்துட்டோம். அப்படியே ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம், அண்ணன்ட்ட ஃபுல் டேங்க் அடிக்க சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபுல் டேங்க் அடித்தாச்சு, அந்த அப் டு த பிரிம் வர அடிச்சிருக்கோம். அதாவது அதில் வந்து ஒரு ரப்பர் சீலிங் மாதிரி கொடுத்துருப்பாங்கள, அது வர அடிச்சிருக்கோம். கரெக்டாக ஃபுல் டேங்க் அடித்தாச்சு. எவ்வளவு குடிச்சிருக்குன்னு பார்த்தா, அதாவது கிட்டத்தட்ட 4.73 லிட்டர் பிடிச்சிருக்கு. எவ்வளோ ரூபா இருக்குது? 484 ரூபா இருக்குது. சரி, இப்போ நம்ம காசை பே பண்ணியாச்சு, அண்ணன் மிச்சத்தையும் தந்தாச்சு. அப்படியே பர்சுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ட்ரிப்பை வந்து நம்ம சீரோ ஆக்கணும். நம்ம வந்து இப்போ அந்த ட்ரிப்பு பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 4 கிலோமீட்டர்னு கிடக்குது. ட்ரிப்பு பியை தான் நம்ம இப்போ முட்டையாக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டு பட்டன் அமைக்கி பிடிப்போம். ஒரு 5 செகண்ட் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் முட்டையாகும். பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, ட்ரிப்பி வந்து இப்போ 0 ஆகிடுச்சு. என்னமோ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 40 to 50 kilometers ஓட்டலாம். ஓட்டிட்டு ரெண்டாவது நம்ம பெட்ரோல் ரீஃபில் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஹெட்செட் எடுத்து காத்துல மாட்டுங்க, பாட்டு போட்டு விட்டுறேன், கேட்டுக்கிட்டே போகலாம். எவ்வளோ நேரம் தான் குத்துப்பாட்டையே கேட்டுற, கொஞ்சம் பிரேக் விடுவோம். நம்ம பின்னாடி வேற ஒருத்தன் இருந்துட்டு நம்ம கூட பேசிட்டு வரான். அவன் பேசுகிற பேச்சை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கண்ணா. இப்போ கொஞ்சம் ஒரு தலைவர் கொஞ்சம் ஃபன் பண்ணார், அதை அப்படி போட்டு விடுறேன் பாருங்க. ரெக்கார்ட் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன், எழுதணுமான்னு யோசிச்சுருவேன். அதே எழுதணுமா இல்லை அப்சர்வேஷன்லாம் என்ன சைன் வாங்கலையே, அப்போ எப்படி எழுத அப்படின்னு ஒரு குழப்பம். வேல்யூ வேறு ஒன்றுமே தெரியாதா? சரி, நீ எதனா படிக்கிற பிளான்ட்ருந்து வாங்கணும், பிளான்ட்ருந்து வாங்கணும். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, அதெல்லாம் நம்மளுக்கு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நம்மளுக்கு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அது அவங்கிட்ட வாங்கலாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா, வானம் கெட்ட போல. இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் சர்வீஸுக்கு முன்னாடி தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் விடவே இல்லை, அதுக்கு முன்னாடி தான் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஃபஸ்ட் சர்வீஸுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வந்து மைலேஜ் கம்மியாக தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன்னா இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே உள்ளே இல்லாமல் இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்ரோலு அந்த இன்ஜின் ஆயில் எல்லாம் பட்டு வந்து அந்த பிஸ்டனு அந்த போரு ஸ்டோக்கு உள்ளே இருக்க சப்பு சவுறு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தண்ணியில் நினைக்க மாதிரி நல்லா ஊறும். அதை பேர் சீசனிங்னு அதுக்கு நேம் சொல்லுவாங்க, சீசனிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதனால் மைலேஜ் வந்து நான் இதை இப்போ நமக்கு கிடைக்கிறத விட ஒருவேளை ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனிங் பீரியடில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டியை வந்து ஹாஷாக ஓட்டாதுங்க, நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுங்க, அதாவது 40 போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ஸ்லோவாக போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படி போகவும் மாட்டோம். பட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டி பழகினா வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் ஆக்சிலரேஷன்லாம் ஆசை இப்போ கொடுக்கல, கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக தான் கொடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஸ்பீடு இப்போ ஓட்டுறது எல்லாமே வந்து 60-80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. பட் ஹார்ஸ் ஆக்சிலரேஷன் கொடுக்கல, அது மட்டும் கவனிச்சுக்கணும். சரி, ஒரு பாட்டை லைட்டாக கேட்டுட்டு வருவோமா? இந்த போட்டு விட்றேன், சேர்ந்து கேட்போம் வாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், மைலேஜ் டெஸ்ட் தானே, அப்போ ஏன் நைட்டு ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டியும் அப்படியே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் நைட்டு ரைடு அப்படி மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம். இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், அதாவது குட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ நார்மலாக சிட்டிக்குள்ளேயும் ஒரு ஷார்ட்டு ஹைவே ரைடு அதுக்கெல்லாம் ஓகே. பட் நீங்கள் வந்து ரொம்ப லாங் ரைடெலாம் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி பத்துமான்னு தெரில, நான் ஆவரேஜாக தான் இருக்குது, அதாவது ஹெட் லேம்போட விசிபிலிட்டி. நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு சும்மா லைட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 20 வந்துட்டோம். இன்னொரு இது 20 அடித்து ஓட்டுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். போமா? நம்ம இப்போ அப்படி இப்படின்னு பறந்து ஓட்டி ஓட்டி கடைசி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 40 வந்துட்டோம். ஃபியூல் ஸ்டேஷன் இருந்துச்சு பக்கத்துலேயே, அதெல்லாம் இண்டிகேட்டரை போட்டோம், ரைட் ஏறணும், அப்படியே போனோம். போயிட்டு அங்கே கொண்டு ஊற்றுனா அங்கே தான் ஒரு சின்ன ஃபன்னே இருந்துச்சு. போய் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணால் பெட்ரோல் என்ன தீராத்த போலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்போ அவங்கள்ட்ட பெட்ரோலில் ஃபுல் டேங்க் அடிங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்கள எங்களை பார்த்து ஒரு மாதிரி பார்க்காங்க, என்னடா இவ்வளோ காண்டு பெட்ரோல் வச்சுட்டு ஃபுல் டேங்க் அடிங்கன்னு சொல்லிட்டு லூசு பயணம் இருப்பானோ அப்படின்னு. அதில் டக்குன்னு திடீர்னு தாத்தா கேட்டார், தம்பி உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு. இன்னும் பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க எங்கள் முஞ்ச பார்த்து அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு தாத்தா வந்து கார்டு வந்து எனக்கு போட தெரியாதுப்பா தம்பி, அதனால தான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி தாத்தா ஃபுல் டேங்க் அடிங்க இது வர அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தோம். தாத்தா அப்படி அடிக்க தருவாங்க நாங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. இப்போ நம்ம ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அந்த டைம் வந்துட்டு எவ்வளோன்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து 40.3 ரன் ஆயிருக்கு. அது போக வந்து நம்மளோட பெட்ரோல் இப்போ ரீஃபில் பண்ணது வந்து 1.45 பிடிச்சிருக்கு. அப்போ 40.3 / 1.45 அதாவது 40.3 / 1.45 பெட்ரோல் எவ்வளோ வருதுன்னா 27.79 வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 28 ஒரு லிட்டருக்கு நமக்கு இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. இந்த மைலேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து தனியாக இல்லை, பில்லியன் கூட வச்சு தான் டெஸ்ட் பண்ணது. அதில் தான் நீங்கள் பார்த்த ரிசல்ட்டு அவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த மைலேஜ் பற்றி என்ன நினைக்காது, எவ்வளோ கிடச்சிருக்கு, ஓகேவா இந்த வண்டிக்கு? இந்த வண்டிக்கு ஓகே தான்.
இதே மாதிரி இன்னும் நிறைய பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கி அதுங்களை ஆள்னு ஒன்று இருக்கும் அதை மறக்காம வைக்கிறங்க. அப்போ தான் இந்த யூடியூப்காரான ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் இப்படி எதாவது பண்ணி விட்டால் தான் அப்படி உங்களுக்கு அது வந்து ரீச் ஆகும். ஓகே பாய். இன்னொன்று அதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வண்டியோட மைலேஜை டெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கமெண்ட்ஸில் தெரிவிங்க என்ன வண்டி எவ்வளோ மைலேஜ்னு. அப்போ கமெண்ட்ஸை ரீட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.